கேளுங்க. ஆன்லைன் கடை ரம்மி விவகாரத்தில் வந்து ஆளுநர் இன்ன வரைக்கும் வந்து ஒப்புதல் அளிக்காமல் இருக்காரு. காலாவதியாக நாங்கள் தொடர்ந்து கவர்னர் பதவிங்கிறதே காலாவதியான ஒரு விஷயன்றது தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா இந்நேரம் வந்து ஆன்லைன் ரம்மியை ஒழித்திருக்க முடியும். அதனால் எதை முதல்ல செய்யணும்னு நமக்கே தெரியணும். கவர்னர் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு அந்த பதவி இல்லாமல் போயிடுச்சுனாலே பல சிக்கல்கள் இன்னைக்கு தீர்ந்துடும். எதுக்காக ஆன்லைன் ரம்மியை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கேளுங்க. ஆன்லைன் கடை ரம்மி விவகாரத்தில் வந்து ஆளுநர் இன்ன வரைக்கும் வந்து ஒப்புதல் அளிக்காமல் இருக்காரு. காலாவதியாக நாங்கள் தொடர்ந்து கவர்னர் பதவிங்கிறதே காலாவதியான ஒரு விஷயன்றது தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா இந்நேரம் வந்து ஆன்லைன் ரம்மியை ஒழித்திருக்க முடியும். அதனால் எதை முதல்ல செய்யணும்னு நமக்கே தெரியணும். கவர்னர் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு அந்த பதவி இல்லாமல் போயிடுச்சுனாலே பல சிக்கல்கள் இன்னைக்கு தீர்ந்துடும். எதுக்காக ஆன்லைன் ரம்மியை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.